tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I want to tell you something. ஹலோ ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம் பார்த்து சொல்றேன். சாரி சார். அப்ப யாரு இங்க? ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரா இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? இத புரிஞ்சிட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரா தெரிஞ்சிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. டாம் இட், இடியட் ஃபூல். ஏய் ஏய் ஏய், ஏன் இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா? ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரி அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா ஓ மேலே சேத்திங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா எப்ப யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்த்? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற?
ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர். பாரு. To be.
நம்மை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் பொழுது முகது நினைவுகள் you come to me
இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடற வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல. புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். ஒரு 50 ரூபாய் கூட அப்புறமா தரேன். அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கிருக்க. முதல்ல அத குடு. அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறங்கற திமிர்ல பேசுறியா? எஸ். திமிர்ல தான் பேசுறேன். இப்போ என்ன செய்யலாம்ங்கற? அடடடடா ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணன்தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லமா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டி முதலமா உன்னோட கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பாத்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க. அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல முக்கால் வாசிய ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்திரியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அத கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 சம்பளம் மினிஸ்டர்ட்ட சொல்லிடுங்க. தேங்க் யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50000 நீங்க சேல்ஸ் டர்ன்ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மென்ட் வரதுக்கு சார். ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவங்க இருந்து வாங்க வேண்டாம் சொல்லிடுங்க சார். மேனேஜர், மந்திரி சிபாரிசு மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்பு வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000-4000 கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியல வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லு. ஓகே ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைம் பவனுக்கு சாரி, அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திர தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்க சரியா பேச முடியல. எப்பட இருக்க? ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது, என்னடா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கப்ப நீ என்ன கவலைப்படுற, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே. போட்டோல இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும், அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டும் கட்டானான்னு குழம்பிட கூடாது. இவ பொண்ணே தான், எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கருப்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி வஸ்தான் பண்ற வேலை. அம்மா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை? அதனாலதான் உங்களை பாக்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரசிகர்கள் மத்தியில அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். Oh, I'm so lucky. In the address, sir. Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும்தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. Oh, thank you, Anand. வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இப்ப பாம் கூட வெடிக்கலாம். Thank you. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். Bye-bye. Bye. Thank you.
ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படி உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்துதான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து நீங்க இங்க வருவீங்கங்கிறதுக்காக தான். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விமிங் பூல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க மீங்க. நீங்க வாங்க. ஐயே எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? நான் கத்து தரேன் வாங்க. ரெண்டு நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கத்து தரேன் வாங்க. வேணங்க. வாங்க. ஐயோ வாங்க. உள்ள போறேன். வாங்க. தூங்குங்க. பயப்படாம வாங்க. நான் சொல்றபடி செய்ங்க. இப்போ ஃபிளாட்டா படுங்க. இ ஃபிளாட்டா சி ஃபிளாட்டா? ஐயோ தண்ணி மேல ஃபிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கலாட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட ரெண்டு நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன அங்கலாம் புடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. இப்போ ஆட. உய் பாஸ்டா. பாஸ்டா. சபாஷ், அருமையான காதல் ரசனை. எஸ் சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவ்வளவு எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா அது வேணும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இவாங்க வாடி ஆலையிடா. என்னங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையா மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ் படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கவிடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே, ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாம் இலகையா போச்சு. சரி, செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி, நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு, முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம், அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடி 60 கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். நிஜமாத்தான். உன் மேல காதல் இல்லைன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா, அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். May I come in? Come in. என்ன 2500 ரூபாய்?
நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன் எல்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதையெல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்கள எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல, இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணம்ங்கறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும்? என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவள மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன், நெத்தியடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற சித்தப்பா? அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளை காலைல நீ ஆபீஸ்க்கு வா, என்னால முடிஞ்ச. தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க் யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்ட் மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ, உங்க பேர் அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர் இஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கர்ல் மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்தும் உருப்படல, ஆனா இவ அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. I love you, Lata. லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
யூன்னு அர்த்தம் தெரியுமா? நூறு தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட நாலு நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்ன தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏ சார், லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒரு திட்ட லிப்ஸ்டிக் வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி ஆளே இருந்தாவது நிக்கும். வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ணு அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்பு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாபான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்ன கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறிய? ஆசையாதான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியலையே. என் தங்க நான் சொன்ன மறுக்க மாட்டான். அதுலயும் லதா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பரப்படமா? சோப்பால விளக்க மாத்துக்கா. என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவியில காட்டுவாங்கடா, எத்தனை மணி கூட்டினாலும் செய்யாது. வீடு பாபலா பாக்க விளக்க மாறுதுன்னு சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த், நடந்தது
I want to tell you something. Wait a minute. பாடியாச்சு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட்.
ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி சோறா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட. ஓகே, நல்ல ஃபேமிலி. என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம்? இட்ஸ் டூ லேட். நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு. நான் ஆனந்த காதலிக்கிறேன். என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன். வயசு பொண்ண வேலை கிளப்பி வயித்த கழுவிட்டு இருக்கே, அதுல உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? மனோகருக்கு என்ன குறைச்சல் இருக்கணுமா? ஆனந்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையே. அவனுக்கு நீ பத்தோட பதினொன்று. ஓஹோ, படிப்பு அழகு சாந்தம் நடத்தங்கிற பத்து குணங்களோட நான் பதினொன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ பிரதர். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல கழுத. அம்மா, இனிமே நீ அவகிட்ட பேசு. ஏமா, நல்ல பையனா தரமா பாத்து வச்சிருக்கா. அம்மா, மனோகர நான் மட்டமானவர்னு சொல்லலையே. காதலிக்கிறது ஒருத்தர, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகள நீ பெக்கலையே. மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லு. பெரியவங்க பேச்சுக்காக கண்டபடி முடிவெடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது. எதுக்கு சிரிக்கிற? நான் எப்பவுமே அழமாட்டேன். டைரக்டோரியல் டச். நான் வரமா? பாய். அம்மா, நீ என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படியே விட்டுடு, அதான் நல்லது. இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான், அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். அத பத்தியே நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோகர். கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு. அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல, மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரன் வாட்ச், இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காரியம் அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க்யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச், இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. பூல் பண்ணிடுறேன். ஐயோ, இந்த வாட்ச பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு, கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிட்டு சொல்றேன். நிச்சயமா அவனால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச். அஞ்சு ரூபாய் தரேன்.
50 ரூபாய் தரேன், 100 ரூபாய் தரேன், பார் முடிச்சு காட்டுறேன். நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட, நான் அந்த பொண்ணோட கண்ணத்திய கிள்ளிட்டு வர பாக்குறியாடா, என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபாய் வைக்கிறேன். அதே 100 ரூபாய், 150 எடுத்து வை. சும்மா இருக்க வேண்டியது தானே, இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி
போன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு. என்ன குடும்பமே எதுக்குது? பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள். காதலில் மட்டுமல்ல, கரு களைப்பிலும் கூட. வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருகலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தா என்ன அடைச்சு பாரு, உண்மை தெரியும். ஓய், இந்த வீட்டுல யார் இருக்கா? இல்ல, காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாள காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்க அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பார். சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்ப சேலத்துல தான் இருக்கார? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். ஆ லதா, வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் I'll really miss you. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? என்னங்க வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. ஒண்ணு இல்ல சார், லதாவைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். சார், லதா பழகிறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். கல்யாணமாகி நிறைய குழந்தைய பெத்துக்கிட்டவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதால தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாதவங்க செஞ்சாதான் அது கொலை குத்தத்துக்கு சமம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க
இங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு வேண்டிய உங்க பொண்ணு லதான்னு பேரு. லதாவா? ஆமா சார், லதாவோட தோழி ஒருத்தி இறந்துட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா. லதா தான் அவளை இங்க கருக்கலப்பூசி அடைச்சிட்டு வந்தா. நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அன்னையில இருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்ப நீங்க அபார்ஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆமா, லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, நீங்க யாரு? என் பேரு ராஜேந்திரன். என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணி போறான். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார். தேங்க்யூ டாக்டர். உன்னோட காதல் கருத்தா இதான? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, வர. என்னங்க, நான் கட்டிக்க போறவரோட பேரை கேட்கவே இல்லையே. எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். ஆனந்த், அதுதான் அவரோட பேரு. ஐயோ, சரியான மண்டு நீங்க. நான் மாமா அத்தேன்னு சொன்னது உப்பா அம்மாவதான். அப்படியா? ஐயோ,
எனக்கு இன்னைக்கு விடுதலை. வாமா. தண்டனை காண முடிஞ்சு இன்னைக்கு விடுதலை ஆகுற இதுல ஒரு கையெழுத்து போடு. இதெல்லாம் எடுத்துட்டு போமா. ஏமா உன் தாலிய மறந்துட்டு போறியம்மா. சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க. நம்ம பையன் ஆயிரம் முறை அலையா அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாது. திருட்டு மாங்காய பாது. வாங்கண்ணா வாங்க. சரியா வாங்க அங்கிள். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. தாதா உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கு? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. பத்து நாளைக்கு முன்னாலே ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு என்ன எப்படிப்பட்டவ நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரு. ஆமா மாப்பிங்கம்மா நான் பாக்கணுமே. அனல் இவர்தான் மாப்பிள்ளை. அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால பொண்ண பத்தி நாலு இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் சம்பிரதாயம். என்ன சார் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே. நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்து நினைச்சிருப்பேன் சார். லதா என் பொண்ணு மாதிரி சார். யாரும் வந்திருக்கா பாருமா. வாங்க டாக்டர். என்னமா சௌக்கியமா? சௌக்கியம் டாக்டர். இஸ் மிஸ்டர் ஆனந்த். லதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. நிறுத்துங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவர் சார் கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் தப்பா எடுத்துக்க போறீங்க. டிரைவரோட கார்ல போனாலும் நாத்துக்கிட்டவன் தான் சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா காலம் பூரா நான் தலைப்புணைய வேண்டியதுதான் கிடையாது. ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மானம் இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க. வயசுல வாழ முடியாம போயிட்டமே, லதா பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல, வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆத்திரப்பட்டுட்டானே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும். பாப்பா, அம்மா, வா, என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க பிளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே, நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான், ஆனா நீ நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலம் ஆயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி
கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லைனா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தம் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியாலதா ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான். இத பார். வெறுப்பேத்ததான் இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் கால்ல விழுவேன்னு ரொம்ப கேவலமா இட போட்டிருக்கான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாரண்ணே. அம்மா அவருக்காக பறிஞ்சு பேசினப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டனும் நினைச்சு என் மனச மாத்திக்கலான்னு இருந்தேன். சரியான நேரத்துல இந்த பத்திரிகை வந்து அவர் எப்பேற்பட்ட புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கிறேன். எந்த முகூர்த்தத்துல இந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிகையில எழுதி இருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா அண்ணா என்ன கட்டிக்க போறவ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழகலனாலும் பரவாயில்ல. நீயா பாத்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாற மாட்டிய? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிகைய இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள சவர பூரா ஒட்டணும். இதெல்லாம் நடந்திருந்தா
உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அத கெடுத்துறாதீங்க. போங்கம்மா போங்க. தெரியாம கை கழு. அம்மா லதா என்னமா சொன்ன? அதான் கை கழுவிட சொன்னப்பா.
என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதைப்ப. ஆனா இது நம்பலனா தூக்கு போட்டுட்டு செத்துப்ப. இல்ல இப்போ வந்து உன்கிட்ட நியாயம் பேசுற பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்ன சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கறத பாக்குறப்போ என் மனசு கேக்கல. அதனால தான் இவ்ளோ பேசிட்டேன். இத பாருடி, மனவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க. ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ அம் சாரி, நான் வரேன். நிறைய இருக்குப்பா. நீ மட்டும் அரசியல் இருந்தேன்னு வச்சுக்க, பெரிய அரசியல்வாதியா இருப்ப. முதல்ல ஒரு மொட்டை கடதாசி அனுப்பி ஆனந்த குழப்பின, அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரம் பிரிண்ட் பண்ணி லதா மனசையும் நிமிஷத்துல மாத்திட்ட. யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா. எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால இதையெல்லாம் சாதிக்க முடிச்சது. இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தரப்போறேன். Thank you.
ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க இந்த மருந்த வாங்கி கொடுங்க. சீக்கிரமாவே குணமாயிடும். வரேன். மறுபடியோட நெருக்கமா பழகினான் வெளியே தெரிஞ்சா வெட்டக்கேடு கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லா கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்பட கூடாதேங்கிறதுக்காகத்தான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேக்குறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோ எல்லாம் கூடு, இன்னும் நாலு இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கூடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். வரம்மா. சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுவேன். கீதா, நான் லதாவை பாக்குறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். உங்களுக்கு இப்போ ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த செய்தி ஒன்னு சொல்ல போறேன்.
the great singer Anand ippa namakkaga paaduva. தம்பி இங்க வா, மிஸ்டர் ஆனந்த் உள்ள இருக்காருல்ல. ஆமா, அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்து
தாத்தா அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லணும் சொல்லிறியா ஓகே சரிங்க சார் லதா மாமா கிட்ட இந்த ஷீட்டை கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்க வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு
கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சிட்டேடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சினா என்ன சொல்ற? ஊட்டில நடந்தத சொல்றேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது. நான் ஏன் அவர் மேல என் கொடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டில ஆனந்த பாக்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்னங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தா வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனந்த் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வெச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன் தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் உங்க வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டை கடுதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்கள வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு. ஆனந்துக்கே தெரியாம அவரோட போலி கல்யாண பத்திரிகை எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு? அதையும் உங்க அண்ணன் சூரி கொண்டு வந்து கொடுத்தாரு போலியே. இன்னொன்னு சொல்றேன் கேளு, பத்திரிகையில இருந்த தேதியில ஆனந்துக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஒரு தடவை விசாரிச்சு பாத்தியா? யாரு எப்படி பிளான் பண்ணிருந்தா இந்த உள் பொருளாதார நிலைமை, உங்க அண்ணனோட பேராசை, உன்னோட அவசர புத்தி, ஆனந்தோட இலகிய மனசு, இதையெல்லாம் துல்லியமா எடை போட்டு செஸ் கோயின்ஸ் நகத்துற மாதிரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்ட நபர் வேற யாரும் இல்ல மிஸ்டர் மனோகர். அன்பார்ச்சுனேட்லி ஓம் புருஷன். டேய் இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா அது இன்ஜினுக்குள்ள ஏதோ 10 15 பாம்பு படுத்துறற மாதிரி ஒரே வயர், எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். ஏய் தம்பி இங்க வா, இங்க வா. நீ நீ என்ன பண்ற? இந்த இன்ஜினுக்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன நம்ம ஆனந்தன? ஆனந்தன் வந்திருக்கு, ஆனந்தன் வந்திருக்கு, ஆனந்தன் வந்திருக்கு. ஆனந்தன் தம்பி சாமி கண்ணே பெருமாள் வா 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 வா. ஏய் சும்மா இருங்கப்பா, சத்தம் போடாதீங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்கப்பா. ஆனந்த் சார் எங்க பேட்டையில 10 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம். வந்தது வந்தீங்க, உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க. நானு சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது இல்ல. உன்ன யாரையா கூட்டது? தம்பி நீங்க வந்து கொஞ்சம் தலைமை தாங்கி வாழ்த்தணும், உங்களுக்கு புண்ணியமா போகுது. வாங்க 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 வரும் பா. நான் என்ன குற்றது? தம்பிக்கு தங்கமான மனசு. என்ன இருந்தாலும் கல்யாண நியமாச்சு. என்ன பாப்பிடைய புண்ணு வச்சிருக்கிற காரியத்தை மகா ஜனங்களே, இந்த அம்பேத்கர் நகரம் புண்ணியம் பண்ணி இருக்குது. எதிர்பாராத விதமா நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்துகிறாரு. யாரு? நம்ம அண்ணா. அவரு இந்த ஏழை ஜோடிக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவரு இவங்களெல்லாம் வாழ்த்தணும்னு நம்ம பேட்டை சார்பா நான் வேண்டிக்கிறேன். தலைவா வாங்க தலைவா. எடடடா என்னடா என்ன கம்பீரம்? டேய் கும்பிடுங்கடா. டேய் இது ஜேபடி ஜெயராமனோட மவன், நம்ம வெட்டரா வெங்கட்டோட கூத்தியா, சி கொண்டியா. இது டெல்லி பாபு, குபீர் குட்டப்பனோட தங்கச்சி. இது கடிகலிங்கத்தோட கடைசி பொண்ணு. இது பரட்டை. டேய் மாப்பிள்ளைகளா பாத்து கட்டுங்கடா, மாத்தி கட்டிட போறீங்க. ஓய் அடிங்கடா மோலத்த. Thank you.
அது நல்லதொரு நாளானது கண்ணால ஜாட சொல்லி கையோட சேர்ந்தது காலம் இனி தேர்ந்தானே மச்சான வச்சு கடி மார் மேலதா மெச்சாமா வச்சு கடி ஊர் மேலதா மச்சான வச்சு கடி மார் மேலதா மெச்சாமா வச்சு கடி ஊர் மேலதா கொண்டாட்டி ஆனா தான் கொண்டாட்டம் கும்மாளம் இப்போதும் எப்போதுதான் எம்மா எம்மா போல 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 குடி செய்யலை கொஞ்சி கொஞ்சி விளையாடுக போல போல குடி செய்யலை என்னடா பாட்டு பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா ஆட்ட வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா நடைய கட்டண பத்தாது நடைய கட்டண பத்தாது மேலத்தை கொட்டுண பத்தாது மேலத்தை கொட்டுண பத்தாது தாலிய கட்டண பத்தாது தண்ணி அடிச்சா பத்தாது பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா சர்வதேசி பசங்கடா ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ மனோகருக்கு இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. Thank you.
ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இப்படி மாற மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, காரணத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுறோம். உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டாரி, இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எப்ப நீ இப்படி மாறிட்டியோ, இனிமே இந்த வீடே கலகலப்பா இருக்கும்டா. தேங்க்யூ டாட். அம்மா, இனிமே என்ன பத்த கவலையே உனக்கு இருக்க கூடாது. ஓகே. என்ன ஸ்டைலா போறா பாத்தியா, அவன் அப்பனையே கொண்டு வந்திருக்கான். எங்க போறன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன்ட்ட சொல்லாம போனா அது அநாகரிகம். பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். பிள்ளையார் கோயிலுக்கா? நான் அவரோட பக்தனாச்சே, ஒண்ணு செய்வோமா, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். கமா. சார், நேரம் கிட்ட நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என் பையன் ஆனந்த யாரோ கத்தியால குத்திட்டாங்க. ரொம்ப அவசர நிலைமையில இருக்கு. தப்பான விலாசத்து வந்திருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயம் சார். மிஸ்டர் பரோகர், என் மகனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லதா லதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு முறை லதா வந்து அவனை பார்த்துட்டு வந்துருச்சிருக்கு. தயவு செய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க பிளீஸ். இந்த ராத்திரி வேலையில உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேக்குறப்போ நான் அனுப்பாம இருந்த மனித விமானம் இல்ல. நானும் புதுசா கல்யாணம் ஆனவன், என் பொண்டாட்டியில என்ன போர் அடிக்கும்? ஒண்ணு செய்யுங்க, உங்க மகன் ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும்! லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? Get up! Irma, யாரை பார்க்க வந்த? ஆனந்தையா? நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? மா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்த்துட்டு போயிடுறேன். இப்ப ஆனந்த பாக்க உன்னை அனுமதிச்சேன்னா இந்த வயசான காலத்துல
என் பொண்டாட்டிய உன் புருஷன் கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷன் கிட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்க்க அனுமதி கொடுங்க சார். இல்லப்பா முடியாது, தயவு செஞ்சு போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லதில்ல. விஷம்பா ஆனந்த் சார், சந்தோஷமா இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்ன என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சீங்க, இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்கிறதுக்குள்ள பாக்கணும்னு கேட்கதான் வந்த. ஆனா உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறது விட அவருக்கு காதலிங்கிற பெருமையோட சாகிறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அறந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டும் இல்ல, மனுஷனாவே மறிக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்க வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னை மனைவி ஆக்கணும்? அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாடி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, தாடி துடிப்பும் குறைஞ்சுகிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூடவா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன், அதை போ. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா எப்படி இருக்கு? கிளைமாக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது. Ah!
Oh,